எதிர்த்தாலே அவருக்கு நீயமனாயிருப்பாயடா. ஆமாண்டா, ஒரு தாய் போல தாய் மண்ணை தானே நீ காப்பாற்ற வந்தாயே. நீயே என்றும் எங்கள் பண்டலேதோ பண்டலேரோ பண்டலேரோ லேதோ கண். ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவுமே கூலாக இருக்க போகுது. நம்மளோட பாஸ்ட் டேஸ் எல்லாமே வந்துட்டு நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபீல் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எல்லோரும் சின்ன வயசில் உட்காந்துட்டு சுட்டி டிவி பார்த்துட்டு இருந்திருப்போம்ல. அதில் எனக்கு பிடிச்ச ஒரு 5 கார்ட்டூன்ஸை பற்றி தான் நான் இதில் பேச போகிறேன். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு நிறைய கார்ட்டூன்ஸ் பிடிக்கும், ஆனால் நான் ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு 5 கார்ட்டூன்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நாம் சின்ன வயசில் என்ன தான் அங்கே இங்கேன்னு ஓடி திரிஞ்சு விளையாண்டாலும் அந்த நாட்கள் எல்லாத்தையுமே இன்னும் ரொம்ப அழகாக்குனது இந்த சுட்டி டிவி தான். நீங்கள் நம்பலைனா நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கார்ட்டூனை யூடியூப்பில் போய் பாருங்க, உங்களுக்கு அந்த நாள் எல்லாமே அப்படியே ஞாபகம் வரும். இது என் மாமியார் நாகம்மா மேலே தத்தியும். ஓகே, என்னோடய ஃபேவரட் அந்த 5 கார்ட்டூனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரேத்தி தேத்தி தமிழ் டிவி 2. ஜெசிகா 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 ஃபேமஸ் அட்வென்ச்சர். தேத்திகாவின் அட்வென்ச்சர் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ கேட்கும்போது ஏதோ வேறு மாதிரி இருக்கு. இத்தனை வருஷமாக தப்பாக சொல்லிட்டு இருந்தேன் போல, இல்லை டைலாக் மாற்றிட்டாங்களோ. இந்த கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஸ்டோரி மாதிரி இருக்கும். இதோ இந்த பொண்ணு இருக்காருங்க பாருங்க, என்ன மாதிரியே கண்ணாடி போட்டிருக்கேன். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரிலேட்டடாக எல்லாமே தெரியும் போல. இவள் வீட்டுக்கு வெளியே தனியாக இவளுக்குன்ட்டு ஒரு சோப்பு டப்பா மாதிரி ஒரு கேபின் மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே போய் உக்காந்துட்டு எதாக இருந்தாலும் போய் கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன், புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பேன். 3:30 மணிக்கு ஸ்கூல் விட்டாங்கன்னா வேனில் வந்தேன்னா 4 மணி ஆகிடும். கரெக்டாக வந்து டிவி போடும்போது இந்த கார்ட்டூன் தான் வரும். இதுக்காகவே கரெக்டாக வந்த உடனே உக்காந்துப்பேன் டிவி முன்னாடி. தேத்திகா அப்படின்னு வரும்போது எனக்குள்ளே ஒரு சவுண்டு வரும் பாருங்க, என்னமோ என் ஆளை கூப்பிட்ற மாதிரி வேறு லெவலில் இருக்கும். இந்த கார்ட்டூனில் வில்லனுங்கன்னு பார்த்தீங்கன்னா தோ இவனுங்க ரெண்டு பேர் தான். முன்னாடி இருக்கிறவன் மெயினு, பின்னாடி இருக்கிற மஞ்சள் கலர் அல்லக்கை அவனுக்கு. இந்த மெயினாக இருக்கான வில்லன் இது வரைக்கும் நான் அவனோட மூஞ்சியை நான் பார்த்ததில்லை, அவன் மூக்கு தான். ஓகே, இந்த கார்ட்டூனில் வந்துட்டு என்னை அட்ராக்ட் பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் அப்பப்போ போய் ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வருவாள்ல, அவளோட சூழ்நிலைக்கு ஏற்றின மாதிரி. அதுதான் என்னை அட்ராக்ட் பண்ண விஷயம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது நிஜமாவுமே சூப்பரான கார்ட்டூன், இது பேர் ஜீபும்பா. இதோட சாங்கே வேற லெவலில் இருக்கும், ஹெட்ஃபோன் போடுங்களேன். கைவன் நீ வந்தானே என்றும் என்றும் குஷி எங்கள் ஜீவோம்பா, என்றும் என்றும் குஷி ஜீவோம்பா. இந்த கார்ட்டூனில் வந்துட்டு இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு பூனைக்குட்டி வச்சுருப்பா, ஆனால் அது சாதாரண பூனை கிடையாது, அது ஒரு மேஜிக் தெரிஞ்ச ஒரு பூனை. சொல்ல போனால் ஒரு குட்டி பூதம் மாதிரி அது. அதுக்கு வந்து ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இவ வந்து என்ன பண்ணுவான்னா, இவளோட வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கிறதுக்காக அந்த பூனைக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவான் அவங்க கடையிலேருந்து. அந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து அந்த பூனைக்கிட்ட கொடுத்துட்டு அந்த பூனையை மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் மாற்ற சொல்லுவாள் இவளுக்கு ஏற்ற மாதிரி. அதுதான் இந்த கார்ட்டூனோட அம்சம். இதோ இதுதான் அந்த பூனைக்குட்டி தீபும்பா. இது வந்து ரொம்பவுமே அறிவுபூர்வமாக பேசும்,
அந்த பொண்ணு வந்து அறிவு கெட்டத்தனமா மட்டும்தான் பேத்தும். அந்த தீபூம்பா ஒரு மந்திரம் ஒன்று போடும் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு தீபூம்பா கண்ணு, அதை வெத்தி பண்ண போது மேதிக் ஒண்ணு. ஓகே, அப்படியே இந்த கார்ட்டூனை முடிச்சுட்டு நேரம் 8 மணிக்கு ஒரு கார்ட்டூன் போடுவேன். ஒரு விஷயம் நடக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு தந்தை வரும். அப்போ வந்துட்டு இந்த 6 பேரில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு அந்த சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அந்த கதை சொல்லும்போது வந்துட்டு அந்த கதைக்குள்ளேயே இந்த 6 பேரும் போய் ட்ராவல் பண்ணி நடிச்சிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவங்க கதை சொல்கிறாங்கன்னா எவ்வளோ அவஸ்தப்படுறேனே. யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட கதை சொல்கிறாங்கன்னா நாம் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருப்போங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இது இருக்கும். அந்த ஸ்டோரி சொல்லும்போது அந்த ஸ்டோரிக்குள்ளே அப்படியே ட்ராவல் ஆவாங்க. அப்புறம் அந்த ஸ்டோரியோட மோரல் வந்துட்டு ஒன்று இருக்கும், கடைசியாக ஒரு மெசேஜ் இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கு தான் அந்த கதையை சொல்லுவாங்க. அதுக்கு டைரெக்டாக இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடலான்னா அப்படி சொன்னால் 5 நிமிஷத்தில் கார்ட்டூன் முடிஞ்சிடும்ல, இந்த எல்லோரும் ஏமாத்துறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நைட் டைமில் உட்காந்து கேட்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்கும் இந்த கார்ட்டூன். அதனால் எனக்கு இந்த கார்ட்டூன் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் என்னோடய அக்காவுக்குமே நிஜமாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் இது. நெக்ஸ்ட்டு கார்ட்டூன் வந்துட்டு ரொம்பவுமே சூப்பரான ஒரு கார்ட்டூன். அடித்து சொல்கிறேன், இந்த கார்ட்டூனுக்கு இன்னுமே நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. நமக்கு அந்த வயசுலேயே வந்துட்டு இந்த லவ்னால் என்ன, ஒன் சைட் லவ்னால் என்ன அப்படின்னு நமக்கு சொன்ன ஒரு கார்ட்டூன், நம்மளையும் உட்காந்து பார்க்க வச்ச ஒரு சூப்பரான ஒரு கார்ட்டூன். செட்ரிக். ஹாய் செட்ரிக். ஹாய் லிட்டில் மேன். கைட், இந்த கார்ட்டூனோட கான்செப்ட் என்னென்னா, இந்த செட்ரிக்குங்கிற பையனுக்கு ஜென் அப்படிங்கிற ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும், பயங்கரமாக லவ் பண்ணுவான். அந்த பொண்ணை டெய்லியும் எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த கார்ட்டூன். இந்த செட்ரிக் கூட இவனோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருப்பான். அப்புறம் வந்துட்டு இவன் கிளாஸில் வந்துட்டு பணக்கார பையன் ஒருத்தன் இருப்பான், நிக்கோலஸ்னு. அவனும் வந்துட்டு ஜென்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவான். அவன் ஈஸியாக பண்ணிடுவான் அமௌண்ட் இருக்கிறனால. இவர் வந்துட்டு படாத பாடு போடுவாப்பில். இந்த கார்ட்டூன் வந்துட்டு ஓப்பன் பண்ண உடனே செட்ரிக் வந்துட்டு இவரோட ரூமில் நிலாவை பார்த்து உக்காந்துட்டு கையில் டைரி வச்சிட்ருப்பார். அன்னன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டைரி எழுதும்போது தான் நமக்கே சொல்லுவார். ஒரு 8 வயசு பையனோட ஒன் சைடு லவ் ஸ்டோரி தான் இந்த செட்ரிக். நம்மளாம் லவ்னா என்னன்னு தெரியாத காலகட்டத்திலே வந்துட்டு இப்படிலாம் ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்த கார்ட்டூன் வந்துட்டு இது. இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய கார்ட்டூன் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அந்த வயசில் ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த கார்ட்டூனே ஸ்கூல்லலாம் என்ன சொல்லித்தராங்க, நம்மளை அடிக்கிறது மட்டுமே பொழப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் கார்ட்டூனில் தான் இந்த உலகம் எப்படி, சந்தனம் எப்படி இருக்கும், எப்படி நீங்களாம் சர்வைவ் பண்ணணும், லவ்னா என்ன அப்படின்னு நமக்கு எல்லா ஃபீலிங்ஸையுமே நமக்கு சொல்லி கொடுக்கும். இதோட ஒரு டைலாக் கூட எனக்கு இன்னமும் மைண்டில் ஞாபகம் இருக்குது. அது என்னென்ன, கார்ட்டூன் முடிஞ்சதப்புறம் அது டைரியெல்லாம் எழுதி முடிச்சுட்டு தூங்கும்ல, அப்போ வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லும். இதெல்லாமே நம்ம தமிழ் டப்பிங் ஆளுங்க பண்ண வேலை. நைட்டு டைரியை க்ளோஸ் பண்ணி வச்ச உடனே ஃப்ரேம் வந்து வீட்டுக்கு வெளியவே வந்துடும். அப்போ வந்துட்டு செட்ரிக் வந்துட்டு சொல்லும், ஜென்னே நீ தான் என் பண்ணு அப்படி. அந்த டைலாக் சொன்னதும் நான் கேட்டு சிரிச்சிட்டேன், எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு. நான் அதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஜென்னே நீ தான் என் பண்ணு. அண்ட் நெக்ஸ்ட்டு கார்ட்டூன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கார்ட்டூன் எல்லாத்துக்குமே ஒரு கிங்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு கார்ட்டூன். ஸ்டில் இது வரைக்குமே வந்துட்டு இது வந்துட்டு ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாரையுமே. நாம் போய் உக்காந்தாலுமே இந்த கார்ட்டூனை நம்ம இன்னமும் பார்ப்போம். அது என்னன்னா ஜாக்கி ஜான். இந்த ஜாக்கி ஜானோட சக்ஸஸுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிளாட்ஃபார்ம் தான். இது வந்துட்டு மற்ற கார்ட்டூன் மாதிரி வெறும் 5 கேரக்டர் 6 கேரக்டர் அதுக்குள்ளேயெல்லாம் சர்வை பண்ணாது. இதோட சர்க்கிளே வந்துட்டு ரொம்ப பெருசு. உதாரணத்துக்கு கேரக்டர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதோ ஜாக்கி ஜான்,
அங்கிள், ஜூலி, பீமா, பைல்வான், பைல்வானோட பையன் வால்டர். இதுல பாத்தீங்கன்னா வால்டரோட ஆளுங்க நாலு பேரு, அப்புறம் சிந்துவோட பையன் நிக்கி கல்ராணி, அப்புறம் பின்னாடி பறக்கிற அந்த மிட்டாய் பொம்மை பேர் தெரியலையே, அப்புறம் தான் இந்த எட்டு அரக்கனுங்க, ஷிண்டு, இந்த பத்து முகமூடி, இந்த பத்து முகமூடிக்கும் பத்து ஷேடோ கான்ஸ் இருக்கும், இந்த மந்திரக்கல், இந்த மந்திரவாதி, இந்த குரங்கு எபிசோடு. இவங்க வந்து இந்த மூணு பேர் வந்துட்டு வால்டரோட ஆளாக இருந்தாங்கல்ல, ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த மந்திரவாதியோட ஆளாக மாறிடுவாங்க. அந்த மந்திரவாதி வந்துட்டு இவங்களை வந்து அடிச்சு வச்சிருவார் அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி. அந்த மந்திரவாதி கூட துப்பு நீ தப்பு நீ மங்கு நீ கொண்டையா அப்படின்னு கூப்பிடுவார். துப்புனி தப்புனி மங்கு நீ கொண்டையா அப்படின்னு கூப்பிடுவாரு. உடனே இவங்க வந்துட்டு என் பேர் தங்கரு, அவன் பேர் ராசப்பா, இவன் ராஜேஷ், என்னைக்காவது எங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்க்கும்போது நம்ம யதார்த்தமாக பார்த்துட்டோம், ஆனால் இப்போ பார்க்கும்போது அதெல்லாம் சிரிப்பு வருது. நிறையா காமெடியான டப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க இதில், இப்போ பார்க்கும்போது அதெல்லாம் புரியுது. இந்தோ இவன் இருக்கானே, இவன் வந்து ஒரு பயங்கரமான ஆளுங்க. மந்திரவாதிக்கிட்ட போனதப்புறம் இவன் தான் அந்த கொண்டையா, சுப்பினி தப்புனி மங்குனி கொண்டையா, அந்த கொண்டையா வந்துட்டு இவன் தான். இவன் இந்த கெட்டப்பில் வால்டர் கிட்ட வர்றப்ப வந்துட்டு இவன் பேர் ஹாஹூவா, ஹாஹூ ஹா தலைவரே, ஹாஹூ சரி ஏதோ ஒன்று. இவன் வந்துட்டு எப்படின்னா டிஆர் மாதிரி பஞ்சு டைலாக் பேசிட்டே அடிப்பான், சூழல கருப்பேன் அடிடா சொல்லிக்கிட்டே புடிடா டிஷ்கூல் டிஷ்கூல் டிஷ்கூலுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவான். ஆனால் டைலாக் எல்லாம் மாஸ்டாக இருக்கு இவன் சொல்கிறது, திரிப்பாகவும் இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு அந்தந்த மாஸ்க்கு ஏற்ற ஷேடோ கான்ஸ் இவங்கெல்லாம். இந்த முக்கியமாக அங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா அவரோட ஸ்டைலே சூப்பராக இருக்கு. அவர் அடிக்கிறத வந்துட்டு இந்த ரெண்டு விரலில் தான் அடிப்பார் அது. அப்புறம் அவரோட மந்திரம் ஊமா பாபி பாபிதா, ஊபா பாபி பாபிதா, ஊபா பாபி பாபிதா. அப்போ குறுக்க வந்துட்டு அந்த வால்டர் வந்துட்டு கன் எடுத்து நீட்டுவார். அப்போ அங்கிள் என்ன சொல்லுவார்னா, மந்திரத்தை மந்திரத்தால் தானே அழிக்க முடியும் மொட்டை அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் இந்த மந்திரவாடியோட மந்திரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காது பக்கத்தில் கொசு பறக்கிற மாதிரி அப்படிதான் இருக்கும். பெஸ்ட்டுங்க ஜாக்கி ஜான் கார்ட்டூன்லாம் இது வரைக்கும் யாருமே அழிச்சிக்க முடியாது. இதெல்லாம் அவ்வளோ பெரிய ஒரு கோட்டை, பாகுபலிக்கு போட்ட செட்டு விட இதெல்லாம் பெரிய செட்டு. செக்ஷன் 13 இருக்கும், அப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட்டு அங்கங்கே கடலுக்குள்ளே போய் ஏதாவது ஒன்று தேடுறது, இல்லை எல்லா இடத்தையுமே காட்டுவாங்க. ஃப்ளைட்டில் போகிறது, அப்புறம் ஏதோ கோவா மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த குரங்கை பார்ப்பாங்க. அந்த குரங்கு சிலை வந்துட்டு அப்படியே உருவமாக மாறும் அது. அந்த 12 மந்திரக்கல் சிந்து கிட்ட இருக்குல்ல, அந்த சிந்துக்கு கிடைக்கக்கூடாதுன்ட்டு இவங்கெல்லாம் தேடி கொண்டு வந்து செக்ஷன் 13 வச்சதப்புறம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த 12 மந்திரக்கல்லும் பவர் எல்லாமே போய் இப்போ நாய் மந்திரக்கல்னா நாயோட உடம்புல போய் அந்த பவர் உட்காந்துக்கும். விலங்கு எல்லாமே தேடிட்டு போவாங்க, அது ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். அந்த எல்லா விலங்கையும் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு செக்ஷன் 13 திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க. கடைசி எபிசோடில் என்ன நடக்கும்னா, அந்த ஷிண்டுவோட பையன் இருக்கான்ல, அவன் தான் வந்துட்டு இந்த உலகத்தையும் அழிக்க பார்ப்பான். அவன்கிட்ட எல்லா பவரும் இருக்கிறனால அவனை எதுவுமே பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஷிண்டுவை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஷிண்டு தான் அவனோட பையனை கொல்லும், பயங்கரமாக இருக்கும். கமான் ஷிண்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றிலாம் தொல்லுன்னா தொல்லிட்டே போகலாங்க, உங்களுக்கு சொல்லணும்லாம் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது கூட நீங்கள் நிறைய மறந்துருப்பீங்க, அதை நான் சொல்லும்போது அந்த ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஓடிக்கிட்டு இருக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி ஓகே காய்ஸ், இதுதான் வந்துட்டு அந்த 5 கார்ட்டூன்ஸ். நான் வந்துட்டு இதோட வீடியோ முடிச்சிக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே லேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய இடத்துல பேசாமல் இன்ட்ரோஸ் அங்கே போட்டு டைமை லென்த்து பண்ணி விட்டேன். இப்போ வேற ஜாக்கி ஜானுக்கு உட்காந்துட்டு இவ்வளோ நேரமாக பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும், அதனாலே.